வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம வந்து நடிகர் தளபதி விஜயின் பனையூர் ஆபீஸ்ல நடந்த வழக்கறிஞர்கள் கூட்டம் மற்றும் அந்த கூட்டத்துல என்ன பேசப்பட்டது, அடுத்து தளபதி விஜய் வந்து அரசியல் சார்ந்த தகவல்கள், இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதாவது 5/8/2023 நேத்து வந்து நடிகர் விஜய் அவருடைய பனையூர் ஆபீஸ், அங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் உள்ள வழக்கறிஞர்கள், அதாவது தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவரான புஷி ஆனந்த் தலைமையில கலந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு. அந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன தீர்மானம் எடுத்திருக்காங்கன்னா, முதல்ல வந்து தமிழகத்துல சென்னையில இலவச சட்ட ஆலோசனை மையம் வந்து தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக தொடங்க உள்ளதா ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. ரெண்டாவதா, விஜய் மக்கள் இயக்கத்தின் விதிகளை மீறுற வழக்கறிஞர்கள் வந்து இயக்கத்திலிருந்து நீக்கப்படுவார்கள்ன்ற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. முதல்ல சென்னையில வந்து சட்ட ஆலோசனை மையம் திறக்கிறவங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் விரைவில் வந்து சட்ட ஆலோசனை மையம் இலவசமா திறக்க உள்ளதா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த அறிவிப்புக்கு பின்னர் வந்து செய்தியாளர்களை சந்திச்ச தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவரான புஷி ஆனந்த் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தொடர்ந்து நடிகர் விஜய் வந்து இளைஞரணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, விவசாய அணின்னு தன்னுடைய ரசிகர்கள் மன்றம் சார்ந்த அனைவரையும் சந்திக்க உள்ளதா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அடுத்து வந்து விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த யார் தவறு செய்திருந்தாலும் அவங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட போறதோட மட்டும் இல்லாம அவங்க வந்து மக்கள் இயக்கத்திலிருந்து நீக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் வந்து கொடுத்திருக்காரு. அடுத்து வந்து அவர்கிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதுல வந்து எப்போ வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடு விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நடத்த போறீங்க அப்படின்ற கேள்விக்கும், அடுத்து தளபதி விஜய் வந்து தன்னுடைய அரசியல் வருகை சார்ந்த தகவலை வந்து எப்போ அறிவிக்க போறீங்க அப்படின்ற ரெண்டு கேள்விக்குமே ஆம் இல்லை அப்படின்ற தகவலை தாண்டி மௌனமான ஒரு சிரிப்பா அந்த இடத்துல கொடுத்துட்டு போயிருக்காரு தன்னுடைய பதிலா. தொடர்ச்சியாக நடிகர் விஜய் வந்து தன்னுடைய மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களோட ஆலோசனை நடத்துறதும், மாணவ மாணவியருக்கு விருது வழங்குனதும், மாலை நேர பயிலகம், விலையில்லா உணவகம்னு தொடர்ந்து தன்னுடைய உதவிகளை வந்து செஞ்சுட்டு இருக்காரு தன்னுடைய மக்கள் இயக்கம் சார்பா. இதை வந்து அரசியல் சார்ந்த விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நடிகர் விஜய் தன்னுடைய அரசியலுக்கான ஆழம் பாக்குறாரு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டு வர்றாங்க. தளபதி விஜய் வந்து சினிமாவில நடிப்பதோடு மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த மாதிரியான உதவிகளை அவர் செய்யறதும், அவருடைய மக்கள் இயக்கத்தை இப்படி செய்ய வைக்கிறதும் பல்வேறு தரப்பினர்கள் வந்து இன்னொரு பக்கம் பாராட்டிட்டு வர்றாங்க. ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்னும், இன்னொரு பக்கம் அரசியல்ல ஆழம் பார்க்க நினைக்கிறாருன்னு சமீபத்துல வந்து பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் சர்ச்சைன்னு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரம் அவருடைய மக்கள் இயக்க நிர்வாகிகள்கிட்ட கேட்கிறப்ப, முதல்ல தளபதி விஜய் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க, ரெண்டாவதா உங்களுடைய வருமானத்தில் உள்ள ஒரு பங்குல மக்களுக்கு உதவி செய்யுங்க, எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யாதீங்க, இதைத்தான் தளபதி விஜய் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காருன்னு, அவர் வந்து அரசியலுக்கு வர்றாருன்னா கண்டிப்பா எங்க எல்லாருடைய ஆதரவையும் அவருக்கு நாங்க தருவோம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து மக்கள் இயக்க நிர்வாகிகள் வெளிப்படுத்திட்டு வர்றாங்க. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்காம தொடர்ந்து எதிர்கருத்துகள் வந்த நிலையிலும் நானும் உதவி செஞ்சு என்னுடைய மக்கள் இயக்கத்தையும் உதவி செய்ய வைக்கணும்ன்ற அந்த நினைப்பும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பார்த்தோம்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள்னு சொல்லக்கூடிய தளபதி விஜயோடைய இந்த செயல்பாடுகளை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல பதிவிடுங்க. தொடர்ந்து ஆதரவு தருவங்க எல்லாருக்கும் நன்றி. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.